திருடிய பைக்கை வழக்கில இருந்து தப்பிக்க கொரியர்ல அனுப்பிய கில்லாடி திருடனை பத்தி தான் பார்க்க போறோம். மன்னார்குடியை சேர்ந்த பிரசாந்த், இவருக்கு வயது 36 ஆகுது. இவர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள பிரபலமான பேக்கரியில வேலை செஞ்சுட்டு வராரு. தற்போது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதால வேலை இல்லாம மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாரு. இவரது குடும்பம் மன்னார்குடியில இருப்பதால இவர் மட்டுமே சூலூர்ல வீடு வாடகை எடுத்து தங்கி இருக்கிறாரு. வருமானம் இல்லாம வீடு வாடகை கூட கொடுக்க முடியாம ஒருவேளை உணவுக்கு கூட கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது விடுபட்டு ஊருக்கு போய் மனைவி மக்களை பார்க்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. இதற்காக தான் வேலை செய்துட்டு வந்த பேக்கரி ஓனர் கிட்டயே உதவி கேட்டிருக்கிறாரு. ஆனா அவரோ உதவி செய்ய மறுத்துட்டாரு. ஏதாவது ஒரு வாகனத்துல மன்னார்குடி வரை போகணும்னு பல முயற்சிகளை செய்தும் அத்தனை முயற்சிகளுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஒருவேளை உணவு கூட கிடைக்காம கடுமையான பசியில இருக்கும்போதுதான் ஒர்க் ஷாப் கேட்டின் முன்னாடி ஒரு ஹீரோ ஹண்டா ஸ்பெண்டர் பைக் நின்றுருக்கு. வெகு நேரமாயுமே இந்த பைக்கை எடுக்க யாருமே வராததால நேர்த்தியாக அந்த பைக்ல இருக்கக்கூடிய லாக்கை உடைச்சிட்டு அந்த பைக்கை எடுத்துட்டு மன்னார்குடி கிளம்பிட்டாரு பிரசாந்த். இந்த பைக்கினுடைய உரிமையாளர் பல்லப்பாளையத்தை சேர்ந்த சுரேஷ். இவருக்கு 34 வயதாகுது. இவர் மாலை நேரத்துல தான் ஒர்க் ஷாப் முன்னாடி நிறுத்தியிருந்த பைக் எடுக்க வந்திருக்கிறாரு. அவர் நிறுத்த இடத்துல பைக் இல்லாதால பயந்து போன அவரு அவரது நண்பரோட உதவியோட பல இடங்கள்ல இரவு பகலா பைக்கை தேடி இருக்கிறாரு. எங்கேயுமே பைக் கிடைக்காதால வேறு வழியே இல்லாம சூலூர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரின் பேர்ல காவலர்கள் தேடுதல் பணியை தொடர்ந்தாங்க. சுரேஷ் முதல் முதல்ல வாங்கின ராசியான பைக் என்பதால இவருக்கு இரவு முழுவதுமே தூக்கமே வரல. புகார் கொடுத்தபடி அப்படியே இருந்துடாம பைக் எப்படி காணாம போச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. பைக்கை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோட ஒரு டெடக்டிவ் ஏஜென்டாகவே மாறிட்டாரு. பைக்கை நிறுத்தி வச்ச ஒர்க் ஷாப் முன்னாடி ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு தேடி இருக்கிறாரு. ஆனா எங்கேயுமே கேமரா பொருத்தப்படல. அதற்கப்புறம் தான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கிடைச்சது. ஒரு பைக்கை எடுத்தான்னா இந்த சாலையில இடது அல்லது வலது புறத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல தான் போயிருக்கணும் அப்படின்னு இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஷாப்பிங் மால்களிலும் வீடுகளிலும் ஆய்வு செய்து எங்காவது ஒரு பக்கம் சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறாங்களான்னு பாத்துருக்கிறாரு. ஒரு ஷாப்பிங் மால்ல சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்ததை பாத்துருக்கிறாரு. அந்த ஓனர் கிட்ட பேசி அந்த சிசிடிவி புட்டேஜை பார்க்கும் போதுதான் ஹீரோ ஹண்டா ஸ்பெண்டர் பிளஸ் பைக்கை எடுத்துட்டு போன நபரை பாத்துருக்கிறாரு. ஆனா அவரு ஹெல்மெட் போட்டு இருந்ததால அவரது முகம் இவருக்கு சரியா தெரியல. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா துப்பு துளக்கும் போதுதான் இவர் மன்னார்குடியை சேர்ந்த பிரசாத் என்பதும் இவர் சூலூரில் இருக்கக்கூடிய பேக்கரியில வேலை செஞ்சுட்டு வராருன்றதும் தெரிய வந்துச்சு. பேக்கரியில போய் விசாரிக்கும் போது அவரது பெயர் மற்றும் ஊரும் தான் சொன்னார்களே ஒழிய வேறு எந்த விவரங்களும் பேக்கரியில் உள்ளவங்களுக்கு தெரியல. இவர் சேகரித்த தகவல்கள் எல்லாத்தையும் காவல் நிலையத்துக்கு போய் கொடுத்திருக்கிறாரு. இதே சமயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா மன்னார்குடி வந்த பிரசாந்த் தனது குடும்பத்தையும் தன்னுடைய அம்மா அப்பாவையும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. மகிழ்ச்சி அடைந்தது மட்டும் இல்லாம தான் செய்த தவறு மற்றவர்களுடைய பைக்கை திருடிட்டு வந்துட்டோம், ஆனா அவங்க இந்த பைக்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு உணர்ந்த பிரசாந்த் அந்த பைக்கினுடைய உரிமையாளர் யாருன்னு தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பைக்கில் இருக்கக்கூடிய கிட் பாக்ஸை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் சுரேஷனுடைய மொத்த டீட்டெயிலும் கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல சுரேஷுக்கு கொரியர் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கு. அந்த போன்ல உங்களுக்கு மன்னார்குடியில இருந்து பார்சல் வந்திருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. கொரிய ஆபீஸ் போய் பார்க்கும் போதுதான் இவர் காணாம போன பைக் மன்னார்குடி பிரசாந்த் கொரியர் மூலமா இவருக்கு திருப்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு. முதல் முதலா வாங்கின ராசியான பைக் கிடைச்சதால மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாரு சுரேஷ். மன்னார்குடியை சேர்ந்த பிரசாந்துக்கு 1000 நன்றிகளை சொல்லிட்டு உடனே காவல் நிலையத்துக்கு போய் நான் பைக்கை காணாம போனேன்னு புகார் கொடுத்திருந்தேன், அந்த பைக்கை எடுத்தவங்க அவரே கொரியர் மூலமா எனக்கு திருப்பி கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குறேன்னு வாபஸ் வாங்கிட்டாரு. புத்திசாலித்தனமா தான் திருடன பைக்கை கொரியர் மூலமாக அனுப்பி இந்த வழக்குல இருந்து ஈஸியா விடுதலை ஆகிட்டாரு மன்னார்குடியை சேர்ந்த பிரசாந்த். இவருடைய புத்திசாலித்தனத்தை கோவை மட்டும் இல்லாம தமிழகமே தற்போது பாராட்டிட்டு வருது.